வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போது நான் சந்திக்கும் சில பெற்றோர்கள் மிகவும் வருத்தப்படுவது, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் சார், என்ன பண்ண போகிறானே தெரியல, இன்னும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. குறிப்பாக அடலசன்ட் ஏஜில் இருக்கிற பிள்ளைகளோட பெற்றோர்கள், அதுவும் குறிப்பாக காலேஜை நோக்கி முதலடி எடுத்து வைக்கும் பிள்ளைகளோட பெற்றோர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது எதையுமே, நல்ல விஷயங்கள் எதையுமே பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதில்லை, முரண்டு பிடிக்கிறார்கள், மூர்க்கமாக இருக்கிறார்கள். கான்சிக்வன்ஸ் வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தெரியாமல் பல விஷயங்களில் ஈடுபடுறாங்கங்கிறது நான் கண்கூட பார்த்துட்ருக்குறேன். அது சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு ஆராய்ச்சி கட்டுரைன்னு கூட சொல்லலாம். இப்போ வலைதளங்களில் படித்தது உங்களுக்காக சொல்கிறேன், அந்த பதிவு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண்மணி, சார் என் குழந்தைக்கு ஷூ லேஸ் கூட கட்ட தெரியாது சார், கெத்தாக சொல்கிறாங்க. தலை சீவிக்க மாட்டான், நான் தான் இன்னும் உணவு கூட ஊட்டி விடுகிறேன். வயசென்னம்மா ஆச்சு என்று அந்த பிள்ளையோட தாயிட்ட கேட்டால், 10 வயசு சார். சரி, என்ன படிக்கிறாரும்மா? 6ஆம் வகுப்பு சார். சூப்பர், எப்படி படிப்பார்ம்மா? நல்லா படிக்கிறான் சார், ஆனால் கிரேடு தான் நினச்ச மாதிரி வரலை, கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறான், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, செஸ் விளையாட வரமாட்டேங்குது, கராத்தே போக மாட்டேங்கிறான், ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறான் ஆனால் சளி பிடிக்குது, வேண்டாம்னு விட்டுட்டோம், வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிறான். ஓகே ஓகே, வீட்டு வேலைகள் ஏதாவது அக்கறையாக செய்வாராம்மா என்று கேட்டால், வீட்டில் வேலைனா என்ன சார் என்ன அந்த அம்மா திரும்ப கேட்குறாங்க. அதாவதுமா உங்கள் பையன் உங்களுக்கு உங்களோட அன்றாட வேலைகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்வாராம்மா என்று கேட்டால், அட நீங்கள் வேறு சார், தண்ணீர் குடிக்க கூட எந்திரிக்க மாட்டான், இது நல்லதாம்மா என்ன அவங்கள்ட்ட திருப்பி கேட்டோம்னா, நல்லா படித்தா போதும் சார், அப்படியானால் எதுக்கு கராத்தே நீச்சலெல்லாம் அனுப்புகிறீங்க என்று கேட்டோம்னா, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சார், நாளைக்கு அவன் தனியால் இந்த உலகத்தில் சமாளிக்கணுமே என்று பதில் சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு என்னட்டு, வீட்டில் உள்ள விஷயங்களை சமாளிக்க தெரியாமல் எப்படிம்மா ஊரிலும் நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள விஷயத்தில் சமாளிக்க முடியும் என்று நம்ம கேட்டால், அதெல்லாம் சார் ஒரே பையன் என்று பதில் சொல்கிறாங்க. இது இன்னும் மோசம், அப்போ நீங்கள் மேலும் எச்சரிக்கையாக இருக்கணுமா என்ன கொஞ்சம் அவங்களுக்கு விவரம் புரியாமல் முழிக்கிறாங்க. அவரிடம் விவரங்களை கூறி அந்த சிறுவனிடம் அவனது பழக்க வழக்கங்கள் இருந்த சாதக பாதகங்களை எடுத்து கூறி அன்றாடன் அவன் செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு அட்டவணை போட்டு கொடுத்து அனுப்பி வைத்தோம். இதுதான் அந்த கதையோட சுருக்கம். இந்த கதையோட சுருக்கத்திலிருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு செய்கிறாங்க. ஹார்வர்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் ஸ்டடி என்ன அந்த ஸ்டடியை பற்றி சொல்கிறாங்க. குழந்தைகளை அன்றாட வீட்டு பணிகளிலிருந்து விலக்கி வைப்பது பெரும் ஆபத்து எனவும், அதனால் அவர்களது பல வகையான ஆற்றல்களின் ஆக்கங்கள் குறைபாடு ஏற்படும் எனவும் அந்த ஆய்வில் அறிவுறுத்தியிருக்காங்க. மேலும் படிப்பு, கற்றல், போட்டித் தேர்வு, தரவரிசை, மதிப்பெண், மதிப்பீடு, பல்வேறு கலைகளை கற்றல், இவை அனைத்திற்கும் தேவைப்படும் ஆக்கமும் ஊக்கமும் மனதைரியமும் நம்பிக்கை தூண்டுதலும் வெற்றி தோல்விகளை பகுத்தறியும் பக்குவமும் உடன் இருப்போருடன் உறவாடும் உளவியலும் நிச்சயமாக வீட்டில் நடந்திடும் நடத்தைகளை தீர்மானிக்க என்கிறது அந்த ஆய்வு. அதான் நான் சொல்கிற படிப்பு, கற்றல், போட்டித் தேர்வு, தரவரிசை, மதிப்பெண், மதிப்பீடு, பல்வேறு கலைகளை கற்றல், இவை அனைத்திற்கும் தேவைப்படும் ஆக்கமும் ஊக்கமும் மனதைரியமும் நம்பிக்கையும் தூண்டலும் வெற்றி தோல்விகளை பகுத்தறியும் பக்குவமும் உடன் இருப்போருடன் உறவாடும் உளவியலும் நிச்சயமாக வீட்டில் அந்த குழந்தை எப்படி பராமரிக்கப்படுகிறது, எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அமையுங்கிறாங்க. மாறாக சிறு வேலைகளை கூட செய்து இட முடியாமல் இருக்க செய்ய அனுமதிக்காத பெற்றோர்களை இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. சார் என்ன சார் இது, குழந்தைகளெல்லாம் வேலை வாங்க சொல்கிறீங்களா? ஆனால் இல்லை, நான் அவர்களை வேலை வாங்க சொல்லவில்லை, மாறாக வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அவற்றோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொள்ள சொல்கிறேன். உங்கள் அன்றாட வேலைகளில் அவர்களை சேர்த்து கொள்ள சொல்கிறேன். தினமும் பள்ளி செல்லும் குழந்தைகளானால் அவர்களது தண்ணீர் பாட்டிலை அவர்களே நிரப்ப செய்யுங்கள். அவர்களின் உணவு தட்டை அவர்களை எடுத்து வந்து உணவு வாங்கி தானாக ஒன்று செய்யுங்கள். அவர்கள் தலை சீவுவது, காலணி அணிவது, அதற்கான பாலிஷ் போடுவது, வார விடுமுறைகளில் வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்தல், செடிகளுக்கு நீர் பாய்ச்சுதல், நம்ம வீட்டில் இருக்கிற கார் பைக்கு கழுவுதல், படுக்கை அறையில் இருக்கிற துணிகளை மாற்றுவது, வாஷிங் மிஷினில் அவர்கள் துணிகளை எடுத்து போடுதல், வெயிலில் காய்ந்த துணிகளை மடித்து வைத்தல், சமையலுக்கு காய்கறி கழுவுதல், குளிர்சாதன பெட்டியை சுத்தம் செய்தல்,
சமையலர பொருட்களை அடுக்கி வைத்தல் என சின்ன சின்ன வேலைகளை வாரக்கடமையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்களை அன்றாட வாழ்வியலிருந்து அந்நியப்படுத்திடாதீர்கள். இவை அனைத்திற்கும் ஒரு அழகான சன்மானம் வார வாரம் வழங்கிடுங்கள். அது அவர்களை மேலும் மேலும் ஊக்குவிக்கும், பணத்தின் அருமையையும் அதை சேமிப்பதையும் உணர வைக்கும். அவர்கள் விரும்பும்படி ஏதேனும் ஒரு ஹாபி அமைத்து கொடுத்தல் நல்லது. மீன் தொட்டி, பறவை வளர்த்தல், நாய்க்குட்டி வளர்த்தல், புறாக்கள், பூச்செடி கொடிகள் ஆகியவற்றை பராமரிக்க செய்யுங்கள். முடிந்தவரை வீட்டில் இருக்கும் நேரங்களில் தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர் விளையாட்டுகள், திரைப்படங்கள், உணவக உணவுகள் என அவர்கள் எண்ணங்களை செயற்கான விஷயத்திலிருந்து வெளிக்கொண்டிருந்து இயல்பான நம் அன்றாட தினசரி வேலைகளில் ஈடுபடச் செய்யுங்கள். இன்று பல கல்லூரி மாணவர்கள், அதிலும் முக்கியமாக மருத்துவம் பயிலும் மாணவர்கள் கூட தற்கொலை வரை சுலபமாக முடிப்பதற்கு மிக முக்கிய காரணம் தம்மையும் தம் சுற்றத்தையும் பெண்ணிட அறியாததால் மட்டுமே. குழந்தைகள் ஒன்றும் வீட்டில் வளர்க்கும் ஆர்கிடெக்ட் பூச்செடி அல்ல. பொத்தி பொத்தி உரம் போட்டு நீர் ஊற்றி வளர்க்க சிறு வெப்பநிலை மாறினாலும் அது வாடி போய் இறந்துவிடும். மாறாக அவர்கள் காட்டு மரங்கள் போல் வளர்ந்திட வேண்டும். முறையான வழிகாட்டுதலும் அரவணைப்பும் அக்கறையும் மட்டும் இருந்ததால் போதும். உங்கள் பெற்றோரிடம் அவர்களை ஒருங்கிணைங்கள். வாழ்க்கையின் யதார்த்தங்களை கற்றுக்கொள்வார்கள். ஒழுக்கத்தின் தைரியத்தையும் ஒருங்கி பெறுவார்கள். அதீத ஆர்வமும் தேவையற்ற ஓவர் கன்சன் அதாவது கரிசனமும் எல்லை மீறிய அன்பும் ஓவரா பாராட்டுதலும் அவர்களை நிச்சயமாக நல்லது செய்யாது. சிறு சிறு விஷயத்தை நளினமாக கையாண்டு எளிமையாக செய்து முடிக்கும் பழக்க வழக்கம் ஆரோக்கியமான நல்வாழ்வுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இதை பதிவை ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். எந்த வயசில் இருந்தாலும் பிள்ளைகளை சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபடுத்துறது நம்ம குடும்ப டொமஸ்டிக் ஒர்க்கில் வீட்டு வேலைகளில்ங்கிறது அவங்களோட எக்ஸ்டர்னல் உலகம் வெளி உலகத்தில் அவங்க போராடுவதற்கும் நல்லாக வாழ்வதற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்ங்கிறத புரிஞ்சிக்கிட்டு இந்த ஓவர் கன்சர்ன் ஓவர் கன்சர்ன் இந்த காலத்தில் அதுதான் பிள்ளைகளை ஓவர் கன்சர்ன் பொத்தி பொத்தி வளர்க்குறதுனால வரக்கூடிய பஸ்ட் அவுட் பிஹேவியர்னு சொல்லலாம். பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதிலிருந்து வெளியே போகும்போது அந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்ட பேரண்ட்டுகளோட நிலைமை ரொம்ப மோசமாக எடுப்போகுது. அதனால் கொஞ்சம் இந்த பதிவிலேருந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்ங்கிறது தான் இதன் நோக்கம். வாழ்க வளமுடன்.